அதிகாரம் 7. கர்த்தர் இந்த பூமியையும் இந்த பூமியிலுள்ள ஜீவ ஜந்துக்களையும் அழிக்கப் போவதாக சொன்னார். அதன் பிரகாரம் கர்த்தர் ஜலப்பிரளயத்தினால் அவற்றை அழிக்கிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் அவர் இரட்சிக்கப்படுகிறார். கர்த்தர் நோவாவையும் அவருடைய வீட்டாரையும் பேழைக்குள் பிரவேசிக்குமாறு சொல்லுகிறார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்கிறார். நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் ஜீவ ஜந்துக்களும் பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள். பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. ஜலப்பிரளயம் உண்டான விதம். ஜலப்பிரளயத்தினால் நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் பிரவாகித்து கொண்டிருக்கிறது.